புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸில் ஹைருக்கும் மந்த அல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களில் சிறந்தவர் மந்த அல்லமல் குர்ஆன், அல் குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கொண்டவர், அல் குர்ஆனுடைய அல் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளை கற்றுக்கொண்டவர். இப்படி அல் குர்ஆனை கற்றுக்கொண்டு வ அல்லமஹு, அல் குர்ஆனை ஓதுவதற்கும் அல் குர்ஆனை படிப்பதற்கும் அல் குர்ஆனை விளங்குவதற்கும் கற்றுக் கொடுத்தவர். யார் அல் குர்ஆனை கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல் குர்ஆனை நாங்கள் ஓத கற்றுக்கொள்வது, அதேபோன்று மற்றவர்களுக்கு ஓதுவதற்கு கற்றுக் கொடுப்பது என்பது அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த ஒரு இபாதத்தாக கருதப்படுகிறது. அதேபோன்று அது ஒரு சதக்கத்துல் ஜாரியாவாகவும் கருதப்படுகிறது. கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வீட்டில் உள்ள சிறுவர்களுக்கு நாங்கள் அல் குர்ஆனை சரியான முறையில் ஓதுவதற்கு ஒரு உதவி செய்வோமாக இருந்தால், ஒரு பிழையை திருத்தி கொடுப்போமாக இருந்தால், அல்லது அல் குர்ஆன் ஓதுவதற்கான பயிற்சியை கொடுப்போமாக இருந்தால், அவன் அல் குர்ஆனை ஓதப்பழகி அவன் மரணிக்கும் வரையும் அல் குர்ஆனை ஓதுகின்ற நேரமெல்லாம் எங்களுக்கு அது ஒரு சதக்கத்துல் ஜாரியாவாக அந்த நன்மை வந்து கொண்டிருக்க போகிறது. நாங்கள் ஓதி கொடுத்து நாங்கள் ஓதப்பழக்கி ஓதப்பழகிய ஒரு சிறுவன் அவன் பெரியவனாகி அதன் மூலம் இன்னொருவனுக்கு ஓதப்பழகி கொடுக்கின்ற நேரத்தில் அந்த நன்மையும் எங்களுக்கு வரப்போகுது. எனவே நாங்கள் மரணித்தாலும் உலகம் அழியும் வரை அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கப் போகிறது. எனவே ஒருவருக்கு ஓதி கொடுப்பது என்பது சாதாரண ஒரு விடயமாக நாங்கள் நினைத்துவிடக்கூடாது. நாங்கள் யாருக்கு நேரடியாக ஓதி கொடுக்கிறோமோ அவன் அவர் ஓதுகின்ற காலமெல்லாம் எங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. நாங்கள் ஓதி கொடுத்த அந்த சிறுவன் பெரியவனாகி இன்னொருவருக்கு ஓதி கொடுக்கின்ற போது அதன் மூலம் யார் ஓத பழகிறானோ அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இப்படி உலகம் அழியும் வரையும் ஒன்று பத்து நூறு என்று அது பிரிந்து விரிந்து போகின்ற நேரத்தில், நாங்கள் பத்து பேருக்கு ஓதி கொடுத்தால் அந்த பத்து பேரும் கலைந்து போகின்ற நேரத்தில், அந்த பத்து பேரினால் உருவாகக்கூடியவர்கள் ஓதுகின்ற நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகிறது.